வந்தது நாலு. அவருக்கும் வணக்கம். நான் வசந்த். என்றைய தினம் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். மதியம் போல் மாப்பிள்ளை எடுக்க போகிறோம். அதாவது வந்து வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு நானும் அண்ணாவும் இன்னொரு அண்ணாவும் தான் போகிறோம். யாழ்ப்பாணம் நோக்கி என்னென்ன மாவுள் என்னென்ன விலையில் இருக்குன்னு சொல்லி உண்மையாக எனக்கு தெரியாது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதை போட்டலாம் பாய். ரைட், ஓகே. யாழ்ப்பாணம் ஸ்டாண்டு ரோட்டுக்கு வந்தாச்சு. அதாவது வந்து மார்பிள் ஸ்டோர், மார்பிள் எடுப்பதற்கு வந்திருக்கிறோம். வாவ், அண்ணா இது என்னத்துக்கு வைக்கிறோமா? அவள் பாத்ரூம் அழுகோ சூப்பராக இருக்குண்ணா. எவ்வளோ அண்ணா அது? 1.15 பிடிக்கும். எத்தனை அடி இது? 8x8 நல்லா இருக்குண்ணா. இந்த 3D மாவுள் மாதிரிண்ணா. 3D தானே? எவ்வளோ சொன்னீங்க? 1.20. இங்கே ஆட்டியோ சரி போன ஒன்று மாறி போட்டு வாரு. சரி போட போகலாமா? எல்லாம் நல்லா தாங்களுக்கு. என்னது நிலத்துக்கோ? கொமாட்டுகள் இது இது 1400. இது 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 புல்வடி இல்லை தானே? புல்வடியா? அதுக்கப்புறம் அதோட இது ஓகே.
நிறைய மாவுள்ளுகள் இருக்குது. ஸோ இங்கே மாவுள்ளோ நிறைய நிறைய கண்ணாடிகள் அந்த குளிக்கிற தொட்டி நிறைய மாவுள்ளுகள் டிசைன்கள் இருக்கு, நிறைய நிறைய எல்லாம் எது பிடிக்குதோ அதை வந்து பார்த்து எடுத்துக்கொண்டு போகலாம். ஒவ்வொரு மாவுள் ஒவ்வொரு விலையில் இருக்கிறது. நான் இது நில இல்லத்தை கொண்டுருவானோ ரெண்டுக்கு நாலோ இல்லையா இருக்கும் என்ன. ஆனால் இதை ஒட்டி நானும் இல்லை போல தராசம் மாதிரி சின்ன கோடு வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஃபுல் பாடி அதே கண்டிஷன்லயே இருக்கும், அப்படியே இருக்கு, குறையாது, ஷைனிங்காகவே இருக்கும், இதே கண்டிஷன்லயே இருக்கும். இது நார்மல் பாடி நம்ம இலங்கை இந்த தயாரிப்பு அப்படி வந்து நார்மல் ஃபுல் பாடி வராது. இதுல இந்த இந்த 3D மாவுள் எல்லாமே என்னவா இது? அந்த கல்லுகள் மாதிரி அது கல்லுகள் நல்லா இருக்கு. அது வந்து எல்லாம் மேலே அந்த சிவர்களுக்கு வைக்கிற மாவுள், சிவர்களுக்கு வைக்கிற மாவுளும் நிறைய நிறைய டிசைன்ல எல்லாம் இருக்கு. இதுல இருந்து சிவருக்கு வைக்கிற மாவுள் மேலே கிடக்கு பாருங்க, ஒரு ஒரு கலர்ல இந்த மாவு கொஞ்சம் படியா கிடக்கு. இதெல்லாம் கிச்சன் மாவு, கிச்சன் மாவு நல்லா இருக்கு, நம்ம டிசைன்ல என்னதுக்கு எங்க புதங்கடிச்சு நாங்கள் அடமா அந்த நடு கோலுக்கு என்ன நடுவில் அடிச்சு அடிக்குது. நிறைய முடல்கள் இருக்கு, ஆனால் அடிக்க இருக்கிற பிடிச்ச வாய்ப்பு இல்லை. புதுபடி இல்லை இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஒரு பிரைஸ்ல இருக்கு 45 கொமட்டெல்லாம் எடுக்கணும். வேற எல்லாம் எடுக்கணும். ஒரு கடைக்கே வந்தால் ரெண்டு சாமானம் எடுத்துட்டு போகலாம் அப்படியே. ஒரு
சிம்பிளா வடிவம் இதெல்லாம் இதுல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா இல்லையா எல்லாம் எடுத்துடலாம் கருப்பு 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 என்ன கேட்டுக்கோ இதுதான் கடுங்க இருப்பா கிடக்கு நீ கருப்பு வந்தால் தான் முடியாது. ஓகே இது வந்து மற்ற கடை சோலா செராமிக் அந்த கடைக்கு மாவுல் பாப் பண்ணி வந்திருக்கோம். இது வந்து ஒரு அளவாக தான் மாவுல் இருக்கு எனக்கே ரெண்டு இல்லை. நான் குமட்டுகள் நிறைய இருக்கு போல நிறைய நிறைய முடல்ல எல்லா முறைகளும் எடுக்கிற வீடோ எடுக்கலாம் வேற எடுக்கலாம் இந்த கல் டிசைன்ல இருக்க வேற இந்த கல் டிசைன்ல இருக்க வேற கலர் இது கிணக்கத்து உங்களுக்கு அப்பயும் இது பாத்ரூமா உள்ளானோ எல்லாத்தையும் பாப்போம் எதாவது எடுக்கிறேன் சொல்லி லைட்டுகள் எல்லாம் இருக்கு போல அண்ணா லைட்டுகளும் இருக்கா இல்லையே
பால் மட்டும் தான் லைட் இல்லை இதில் நல்லா இருக்கணும் கிணக்கையும் இல்லை தானே. ஓகே நாங்கள் இன்னும் நடக்க போகிறோம்ன்றதையும் பார்ப்போம். ஓகே இப்போ மூன்றாவது கடைக்கு போகிறோம், உதயாஸ் ரெமிக்ஸ். எனக்கு முடக்கவும் இல்லை, பார்த்து போட சொல்ல அப்போ தான் எடுக்கலாம். பாத்ரூமா அவள் எல்லாம் பாத்ரூம் மாவுல் பாத்ரூம் மாவுல இல்ல நிறைய டிசைன்கள் இருக்கு இங்க பாத்ரூம் மாவுல. என்ன விலையில என்ன வேற கூட வாக்கடாக குறைவா கிடக்கும் சொல்றாரு இருக்கு. எல்லா மாவுளையும் வந்து பார்க்க கன்ஃபியூஷன் ஆகுது. இதை எடுக்கிறேன்னு இருக்காங்களே கொள்வனவாளர்கள் உடைக்கும் பொருள் போட்டதாக எழுதப்படும். கண்ணாடி பீரோ கண்ணாடிய இது வந்து கிச்சனுக்கு கேலிஸ் இருக்கும்
வேறும் டாம் டாம் அதான் என்னதுக்கு பயப்படுவார் கோடுகள் கூட மொத்தமா இருந்த அண்ணா இது எவ்வளோ அண்ணா இது அப்படியே ஓகே. இப்போ யாழ்ப்பாணத்தில் கடைசியாக ஒரு கடைக்கு வந்திருக்க பாருங்கள். இந்த கடையில் நாங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு போனாங்க தான். அப்போ ஒவ்வொரு கடையாக போய் போய் விலை இந்த மாதிரி கேட்டுனாங்க மாவுல வந்து. இப்போ நிறைய கடைகள் இறங்கிட்டோம், கடைசியாக இந்த கடையில் வந்து நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து அதாவது வந்து பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலை வித்தியாசம் மற்றது மலிவாகாம இருக்குது. நல்ல மாதிரி விலை குறைச்செல்லாம் சாரினோம். சொல்லுக்கு வந்து நிறைய மாவுல் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது, உள்ள போய் பார்ப்போம். எல்லாம் எடுத்தாச்சு? எவ்வளோ வந்தது கணக்கு? 4,81,000 அண்ணாதானோ. ஸ்டோர் ரூம் அங்கே என்ன இருக்கு? எங்கே ஸ்டோர் இருக்கணும்? லாரியோவில் சிக்னல் ஜங்ஷனுக்கு தாங்க. ஓ, இந்த ஜந்தி பாஸ் பண்ணி வேறு 300 மீட்டர் கூட இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் பின்பக்கத்தில் வெளி வந்து வருது. ஸ்டிக்கர் ஒட்டுற கடையெல்லாம் இருக்குது, வாழ ஸ்டிக்கர் கிடையாது. அதை கலந்து போனீங்கன்னா அதில் மரக்காடு தான் போகணும். அதில் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பின்பக்க பெரிய வெளிக்கு நேரில் கிடையாது சார். அதில் போனீங்கன்னா ஸ்டோருக்கு முன்னாடி டெலிஃபோன் பேச வேண்டிய போட்டு நுரையும் நிற்குது. அதான் ஹவுஸ் தண்ணி வந்து போட்டு போட்டுருக்கேன். ஹவுஸ் சார் இதாங்க நம்பர் 222-95 லேண்ட் ஃபோனா? ஃபோன் நம்பர் பர்சனல் நம்பர் எதுவும் இல்லையா? டேன் ஃபோன் நம்பர் தான். 77-07-43-130. மறந்துடக்கூடாதா? அடுத்த முறை வரைக்கும் இன்னும் கொஞ்சம் குறைச்சி தருவாங்க. சரி, எல்லாம் போட்டாச்சோ? எங்கடா அந்த பாத்ரூமுக்கு ஒரு ஷவர் ஒன்று ஊட்டானல்லந்தான் அந்த பாத்ரூமுக்கு பின்ன கிடக்கு அது பாதிக்காம இல்லடா அப்படியே. அதுல என்ன இருக்கு? ஐடியா தருவாங்க சந்தி வந்து ஒரு 400 மீட்டர் நேரம் வாங்க. நைட் போடுவோம். ஓ, எப்படி தானே? ரைட், பாருண்ணா போயிட்டு. ஓகே, இப்போ ஆரியகுளத்தடியில் இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்டோர் ரூமுக்கு வந்தாச்சு.
பா சார் என்னவா ஸ்டோர் ரூம் பெருசாக தான் கிடக்கா லேட்டா மாமோ அப்ப எல்லாம் ஏத்தேக்க நாங்கள் பாவோம் மாவுல்களின் சாம்ராஜ்யம் உம்மான் நானும் பேட்ட பார்த்துட்டு வரும் பாப்பா அதுக்கு அந்த உடஞ்ச மாவுல உள்ள பாருங்க என்னையா நீங்க அடுத்து இத வச்சிருந்தா பாட அடிக்கி இருக்கலாம் மேலுக்கு மேல காசத்தெல்லாம் பொஸ்தான் நடக்க சொன்னவர் பொஸ்தான் எடுக்க சொன்னவர் நான் வேற எடுக்க சொல்றேன் நீங்க எடுக்க ஒண்ணான்றியல் அது மேனேஜரு ரெண்டு மொழிக்கு நிறைவைக்கும் நட்டு விழுங்கள ஐயா.